Welcome, children. This video is about first standard EVS unit 4. Animals around us, part 1. In this lesson, we are going to learn about the animals, mammals, birds, and insects. Develop an awareness of animal protection. So, let me move on to the lesson. Take page number 103. Okay, children, which animal do you like? Some people like dog, cat, monkey. கவ் லைக் தட் நவ் அப்சர்வ் த அனிமல்ஸ் இந்த பிக்சர் இந்த பிக்சரில் உள்ள அனிமல்ஸ்லாம் பாருங்கள் அனிமல்ஸ்னால் விலங்குகள் ஹாவ் யூ சீன் தீஸ் அனிமல்ஸ் வாட் ஆர் தே டூயிங் அனிமல்ஸ்லாம் என்ன செய்யுது என்ன செஞ்சிட்ருக்கு இப்போ ஒவ்வொன்றும் என்னென்ன செய்யுதுன்னு பார்க்கலாமா இந்த பிக்சரில் காக் இருக்குது காக்னா சேவல் சேவல் வீட்டுக்கு மேலே நிற்கிது அப்புறம் மங்கி மங்கின்னா என்னது குரங்கு குரங்கு மரத்தில் தொங்கிகிட்டு இருக்கு பக்கத்தில் ஸ்னேக்கு ஸ்னேக்னா என்னது பாம்பு பாம்பு கிளையில் வளைஞ்சிருக்கு அப்புறம் இந்த பிக்சரில் உட்பேக்கர் இருக்குது உட்பேக்கர்னால் மரம் கொத்தி பறவை அது வந்து மரத்தை கொத்தி ஓட்ட போட்டுட்ருக்குது அப்புறம் ஸ்கூரில் இருக்குது ஸ்கூரில்னா அணில் அணில் மரத்தில் ஏறிக்கிட்டு இருக்குது அப்புறம் கோட்ருக்கு கோட்னா ஆடு ஆடுன்னு நடந்து போயிட்டுருக்கு அப்புறம் ஆர்ஸ் இருக்குது ஆர்ஸ்னால் குதிரை குதிரை புல்ல சாப்பிட்டுட்டு இருக்கு அப்புறம் டாக் அங்கே உட்காந்துருக்கு அப்புறம் அங்கே உட்காந்துருக்கு கவு அண்ட் காஃப் அங்கே நிற்கிது கவுனா மாடு காஃப்னா கன்று குட்டி ஃபிஷ் இருக்கு ஃபிஷ் என்ன பண்ணுது துள்ளி குதிக்குது அப்புறம் ரெண்டு டக்கு இருக்கு டக்னா என்னது வாத்து அப்புறம் ஒரு கிரேன் இருக்குது கிரேன்னா கொக்கு அது என்ன பண்ணுது மீன் பிடிக்க நிற்கிது நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் அப்சர்வ் த காங்கேயம் புல் லெட்டர்ஸ் நேம் இட்ஸ் பாட்ஸ் இங்கே காங்கேயம் காலை கொடுத்துருக்காங்க இதோட பாகங்களை பார்க்கலாமா ஹம்ப் திமில் ஹான் கொம்பு ஹெட் தலை நெக் கழுத்து டெய்ல் வால் லெக் கால் லெட்டர்ஸில் vocabulary ஸ்மால் பிக்

மெமரைஸ் தீஸ் வேர்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் இன் யுவர் ஹோம் கேன் யூ நவ் டிஸ்கிரைப் த கவ் யூஸிங் தி கிவன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்க சொற்களை பயன்படுத்தி இப்போ இந்த பசுவை விவரிக்கலாமா கவ் இஸ் அ டொமெஸ்டிக் அனிமல் பசு வீட்டு விலங்கு நம்ம வீடுகளெல்லாம் வளர்க்குறோம் இல்லையா அதனால் என்ன விலங்கு அது வீட்டு விலங்கு இட் கிவ்ஸ் ஆஸ் மில்க் பசு நமக்கு பால் கொடுக்குது இட் ஆஸ் டூ ஹியர்ஸ் டூ ஹான்ஸ் ஃபோர் லெக்ஸ் அண்ட் அ லாங் டைல் பசுக்கு ரெண்டு காது ரெண்டு கொம்பு நாலு கால்கள் அப்புறம் பெரிய நீளமான வால் இருக்கு கனெக்ட் த லேபிள் வித் த பார்ட்ஸ் ஹியர் வி ஹாவ் ஒன் கோட் லெட்டஸ்ட் கனெக்ட் த பார்ட்ஸ் சி த ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ன் ஹார்லேருந்து கோடு போடுங்க எங்கே இருக்குது ஹார்ன் நெக்ஸ்ட்டு ஹெட்டு ஹெட் எங்கே இருக்குது அங்கே லைன் போடுங்க நெக்கு அது எங்கே இருக்குது அங்கே கோடு போட்டு காட்டுங்க லெக்கு லெக் எங்கே இருக்குது அங்கே கோடு போட்டு காட்டுங்க அடுத்து டெயில் டெயில் எங்கே இருக்குது அங்கே கோடு போடுங்க நான் பார்ட்ஸ் குறிச்சிருக்க மாதிரியே நீங்களும் உங்கள் புக்கில் பார்ட்ஸ் குறிங்க ஓகேயா டிக் த அனிமல்ஸ் தட் யூ ஹாவ் சீன் இங்கே அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இன்செக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா நீங்கள் என்னென்ன அனிமல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களோ அந்த அனிமல்ஸ்க்கு மட்டும் டிக் போடுங்க நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் அபவுட் அனிமல்ஸ் தேர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் சம் அனிமல்ஸ் ஆர் பிக் சம் நாட் சோ பிக் இங்கே நிறைய வகையான விலங்குகள்லாம் கொடுத்துருக்காங்க சில விலங்குகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் சில விலங்குகள்லாம் பெருசாக இருக்காது த ஃபஸ்ட்டு ஒன் லைன் சிங்கம் சிங்கம் ரொம்ப பெரிய விலங்கா இல்லை ஆனால் காட்டுக்கு ராஜான்னு நம்ம சொல்கிறோம் டீர் மான் மான் ரொம்ப சின்ன விலங்கு தான் இது ரொம்ப பெரிய விலங்கு கிடையாது ஜிராஃபி ஒட்டக சிவிங்கி இதோட கழுத்து வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் அதனால் இது பிக் அனிமல் நெக்ஸ்ட்டு எலிஃபெண்ட் யானை யானை உருவத்தில் ரொம்ப எப்படி இருக்கும் பெருசாக இருக்கும் அதனால இதுவும் பிக் அனிமல் பேர் கரடி கரடி ரொம்ப பெரிய விலங்கு கிடையாது டைகர் டைகர்னா புலி புளியும் ரொம்ப பெரிய விலங்கு கிடையாது ரேபிட் முயல் முயல் ரொம்ப சிறிய விலங்கு தான் சீட்டா சிறுத்தை சிறுத்தையும் ரொம்ப பெரிய விலங்குலாம் கிடையாது சம் அனிமல்ஸ் ஆர் Small in size சில விலங்குகள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் see த la first ஒன் மஸ்கிட்டோ கொசு ant எறும்பு ஈ e, Rat எலி இதெல்லாம் ரொம்ப சின்ன அனிமல்ஸ் ஓகே சில்ட்ரன் டு யூ நோ த எலிஃபண்ட் இஸ் த ஒன்லி அனிமல் தட் கனாட் ஜம்ப் குதிக்க முடியாத ஒரே விலங்கு யானை பேஸ்ட் த பிக்சர் ஆஃப் யோர் ஃபேவரட் அனிமல் இன்சைட் திஸ் பாக்ஸ் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு அனிமலோட பிக்சரை நீங்கள் ஒட்டலாம் டேக் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் அபவுட் மேமல்ஸ் சம் அனிமல்ஸ் ஆவ் ஹேர் ஆர் ஃபர் ஆன் தேர் பாடி தே கிவ் பர்த் டு அண்ட் கிவ் மில்க் டு தேர் பேபீஸ் தே ஆர் கோல்ட் மேமல்ஸ் சில விலங்குகளோட உடலில் முடி அல்லது ரோமங்கள் இருக்கும் சில விலங்குகள்லாம் தன்னோட குட்டிகளுக்கு பாலூட்டும் பாலூட்டும் விலங்குகள்லாம் பாலூட்டிகள்னு சொல்லப்படுது டாக்ஸ் கங்காரூஸ் அண்ட் எலிஃபென்ட்ஸ் ஆர் மேமல்ஸ் நாய் கங்காரு யானை இது மூணும் பாலூட்டிகள் ஏனா இது தன்னோட குட்டிகளுக்கு பாலூட்டும் அதனால் இதை பாலூட்டிகள்னு சொல்கிறோம் சம் ஏமல்ஸ் ஃப்ளை சில பாலூட்டிகள் பறக்கும் பேட் வவ்வால் சம் ஏர்மல்ஸ் ஸ்விம் சில பாலூட்டிகள் நீந்தும் வேல் திமிங்கலம் ஹியூமன்ஸ் ஆர் ஆல்சோ மேமல்ஸ் மனிதர்களும் பாலூட்டிகள் தான் லெட்டர்ஸ் கம்பேர் த டூ அனிமல்ஸ் இன் த பிக்சர்ஸ் A கவ் அண்ட் a buffalo. இப்போ இங்கே கொடுத்துருக்க ரெண்டு விலங்குகளை நம்ம ஒப்பிடலாமா இன் வாட் வேஸ் ஆர் they similar? இங்கே கொடுத்துருக்க மாடுக்கும் எருமைக்கும் என்னென்ன ஒற்றுமை இருக்குது Head, தலை டெய்ல் வால் நெக் கழுத்து லெக் கால் இதெல்லாம் சேமாக இருக்குது ஹவ் டூ தேஃபர் இப்போ இந்த ரெண்டு விலங்கையும் நம்ம வேறுபடுத்தலாமா பஃபலோட கொம்பு வந்து ரொம்ப ப்ராட் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது ரொம்ப பறந்து வலுவாக இருக்கும் ஆனால் மாடோட கொம்பு அப்படி இருக்காது ஷீப் அண்ட் ய கோட் நவ் இன் வாட் வேஸ் ஆர் தே சிமிலர் இங்கே கொடுத்துருக்க ஆடுக்கும் செம்மறி ஆடுக்கும் என்னென்ன ஒற்றுமை இருக்குது ரெண்டுத்துக்கும் ஹெட் தலை டெய்ல் வால் நெக் கழுத்து அண்ட் லெக் கால் இதெல்லாம் சேமாக இருக்குது ஓகே நவ் ஹவு டு தே டிஃபர் ஆடுக்கு ஹேர் இருக்கும் ஹேர்னால் முடி ஆனால் செம்மறி ஆடுக்கு ஃபர் இருக்கும் ஃபர்னா என்னது ரோமங்கள் செம்மறி ஆடோட ரோமங்களை வச்சு தான் கம்பளி ஸ்வெட்டர்லாம் செய்கிறாங்க நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன் அனிமல் டேல்ஸ் ஹேப்பி டாக் வேக்ஸ் இட்ஸ் டேல் நாய் சந்தோஷமாக இருக்கும்போது தன்னோட வாழை ஆட்டும் ட்ரபுல்டு கவு ஸ்வாட்ஸ் ஃப்ளைஸ் வித் இட்ஸ் டேல் பூச்சி கொசு எல்லாம் மேலே வந்து உட்காரும்போது மாடு தன்னோட வாழை ஆட்டும் ஆங்க்ரி கேட் ஸ்டார்ஸ் வித் இட்ஸ் டேல் அப் பூனை ரொம்ப கோபமாக இருக்கும்போது தன்னோட வாழை மேலே தூக்கி ஆட்டும் நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஹிடன் அனிமல்ஸ் இந்த பிக்சர் கிவன் பிலோ இங்கே எலிஃபெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த எலிஃபெண்டில் என்னென்ன அனிமல்ஸ்லாம் ஹைட் ஆயிருக்கு in the elephant love fish horse goat hen irk. okay children so far we studied about the animals and mammals in next session we will see about birds insects animal care and protection thank you children